உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, கேள்வி பதில் நிகழ்ச்சி இன்றைய வெற்றிகரமாக 23வது நாட்களாக போய் கொண்டிருக்கிறது. இப்படியே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அந்த கேள்வி பதில்களை நம்ம போடும்பொழுது நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் ஒரு தசாபுத்தி அந்தரம் எப்படி வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்ச்சி. நிறைய பெண்டிங்கில் இனி வரக்கூடிய உதாரண ஜாதகம் என்று ஒரு ஜோதிட அனுபவம் நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஜோதிடர்களும் தன்னுடைய அலுவலகத்தில் அன்றாடம் நடக்கக்கூடிய சம்பவங்களை ஜாதக ரீதியாக என்ன சம்பவம் ஏற்பட்டது என்பதை பதிவு செய்யும் பொழுது வருங்கால சந்ததிகள், வருங்கால ஜோதிடர்கள் அதனால் பயனடைவதற்கு வாய்ப்புண்டு என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்தவரை இது முழுக்க முழுக்க அவரவருடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது, சரிங்களா? அதாவது ஜாதகருடைய அனுபவத்தை, சம்பவங்களை, என்ன நடந்தது என்பதை நாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தேவி கண்ணன் ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. சார் வணக்கம், எனக்கு சொன்ன பலன் சரியாக சொன்னீங்க. அவர் என்னை அவருடைய கண்ட்ரோலில் தான் வைத்துள்ளார். அதாவது அவருடைய கணவர் அவருடைய கண்ட்ரோலில் தான் இவங்களை, இவங்களுடைய ஜாதகமே அந்த மாதிரி இருந்திருக்கு. லக்னாதிபதி 7க்கு போயிடுச்சுன்னா கணவன் சொல்கிறது தான், லக்னாதிபதி வந்து 7க்கு போச்சுன்னா கணவன் என்ன சொல்கிறாரோ அதை சொல்கிற அதை தான் கேட்கணும். 7 லக்னத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் என்ன சொல்கிறாரோ அதை கணவன் கேட்பாங்க. இதெல்லாம் பாவக அடிப்படையில் எமது அனுபவத்தை நாம் சொன்னது சரியாக இருக்குங்கிறாங்க. அவர் ஆகஸ்ட் 15, 76 எட்டரை மணிக்கு பிறந்திருக்காரு. வெள்ளக்கோவில் கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளார், ரைட். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா கேள்வி உங்கள்கிட்ட அதில் மெயினாக எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது ஜோதிட கேள்வி பதில் 4 பார்த்துட்டு கேட்டிருக்கிறாங்க. டீப் சரஸ் ஐயா, 10/10/97 சேலம், 9:30 மணி, எனக்கு லவ் மேரேஜா அல்லது அரேஞ்சு மேரேஜா, எப்பொழுது, அது எப்படின்னா திருமணம் எப்போ? ஒரு நல்ல கேள்வி தான். வாங்க நிகழ்ச்சிகளாக இருப்போம். இது ஆணா பெண்ணா? 10/10/97. காலையில் 9:30 மணி. எந்த ஊர் போடலை. கேள்வி கேட்டது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா, நல்ல கேள்வி, ரைட். இங்கே பாருங்க, இந்த பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு நேராக 7 பாவாதிபதி லக்னத்திலேயே கேட்ட கேள்விக்கு பதில், லக்னாதிபதியும் 7 குடையனும் ஒன்றாக சேர்ந்திருந்ததுன்னா விருப்ப திருமணம், அவ்வளவுதான். அதே மாதிரி 5 பாவாதிபதி அப்படிங்கிறது நீசம் பெற்று இருக்கிறதுனால காதலிக்கிறதுக்கு 5 பாவகம் வேணும். அந்த 5 பாவாதிபதி 3 இடத்துலையும் 3 குடையன 5லையும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால ராகுனுடைய திசையும் போயிட்டு காரியஸ்தானத்திலேயே ராகு இருக்கிறதுனால இது ரிவர்ஸ் பிளானட் இல்லையா? ஆக இவங்க ஆல்ரெடி காதலிச்சிருந்தாங்கன்னா அது லவ் பிரேக்கப் ஆகிருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த லவ் பிரேக்கப் ஆச்சா இல்லையா அப்படின்னு இந்த பதிவுக்கு கீழே அவங்க போட்டால்தான் இந்த உலகமே அறிய செய்ய முடியும். அதே மாதிரி திருமணம் எப்பொழுது, இந்த ராகுனுடைய அந்தரம் இந்த வருஷம் ஃபுல்லாக திருமணத்தை பற்றி நம்ம பேச முடியாது. எப்போ உங்களுக்கு குடும்பாதிபதி 2 குடையவன் திருமணம் எப்போ நடக்குன்னு கேட்குறீங்களோ அது வந்து இந்த குருவனுடைய புத்தி நடந்ததுனால கேள்வி உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. 5 பாவாதிபதி நீசமான கேள்வி, சந்தேகத்துடன் கூடிய காதல் திருமணமா என்ற கேள்வி, காதல் 5 பாவகம், அது நீசம் பெற்று இருப்பதால் ஏற்கனவே இந்த 2021 5 மாதத்துலேருந்து இந்த 10 மாதம் அடுத்த மாதத்துக்குள்ளார ஏதாவது லவ் அஃபேர்ஸ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வு. அதன் பிறகு சனியினுடைய அந்தரம் வரும்பொழுது, சனியினுடைய புத்தி வரும்பொழுது அடுத்த மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் ஜாதக பலன்களை கேளுங்க, நாம் தெளிவாக பார்த்துக்கலாம், ரைட். அடுத்தது இந்த ஜாதகம் பார்த்தீங்களா, 5 லக்னாதிபதி 7 குடையன் ஒன்றா சேர்ந்திருந்த காதல் திருமணம் அல்லது விருப்ப திருமணம். 5 பாவம் என்று சொல்லக்கூடியது கற்பனை, காதல் புரியக்கூடியது, அது ட்ரீம், கனவு காணக்கூடியது நீசம். அந்த புத்தி தான் உங்களுக்கு நடக்குது, அதனால் சந்தேகம் வந்துருச்சு, காதல் பண்ணலாமா காதல் திருமணமா அப்படிங்கிற சந்தேகம் வருது, புரியுதுங்களா? அப்போது இந்த திசாபுத்தி அந்தரத்தில் தான் அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஓடிட்டு இருக்கிறத இதை எல்லாரும் நீங்கள் தெரிந்து கொண்டு விட்டீர்களே. ஆனால் 1வது பார்ட்டிலிருந்து
கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேள்வி பதிலேயே நீங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய கேள்விகளுக்கு அந்த கிரகங்களுக்கும் தொடர்பு இருக்காங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. அதன் பிறகு என்னுடைய அனுபவத்தில் உள்ள வீடியோக்கள், கடந்த 1000க்கு மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். அதனால் உங்களுக்கு காதல் திருமணத்துக்கு லவ் பிரேக்கப் ஆகிருக்கும், அது நீங்கள் இந்த பதிவில் போட்டிங்கன்னா தான் உலகத்துக்கே தெரியும். அடுத்தது யசோ யசோதா அவங்க மலேசியாவிலேருந்து கேட்டிருக்கிறாங்க. 11/5/82 1:30 AM ரைட். இதில் மகர லக்கணம் ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சிக்கு வீடியோ போடுறதுக்கு இன்னும் நேரம் இல்லாமல் இருந்தது. ராகு கேதுக்கள் வந்து பொதுவாக ஷேடோ பிளானட், 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வந்து ஒவ்வொரு ராசி கட்டத்தையும் நகரும் பொழுது அங்கே ஏற்கனவே என்ன கோள்கள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அதை தீண்டும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன். அதுபோக 3, 6, 10, 11 பாவகம் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 8 ராசிகளுக்கு இந்த ராகு அல்லது கேது அந்த 3, 6, 10, 11 வரப்போகுது. எனவே அது ஒரு நல்ல பலன்கள் தான். மீது 4 கட்டத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தசாபுத்திகள் நன்றாக இருக்குமே ஆனால் அவங்க அது ராகு கேதுகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஒரு போர்டில் மிக தெளிவாக நான் உங்களுக்கு போடுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இந்த யசோதா இந்த சகோதரியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அது சீக்கிரமாக ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. நேரமின்மை காரணமாக போட முடியல. ரைட். மலேசியாவில் இவங்க எங்கே பிறந்தாங்க? கோலாலம்பூர் எடுத்துக்க வேண்டிதான். மகர லக்கணம் விருச்சிக ராசி. இந்த ராகு கேதுக்கள் பெயர்ச்சி தற்கால கோள்கள் நிலை இங்கே இருக்கு பாருங்க, இதுதான் கோட்சாரம். இப்போ ராகு இந்த இடத்துல இருக்கு, மேஷ ராசியில் கேது இங்கே இருக்கு. உங்களுடைய ஜனன காலத்தில் ராகு இங்கே இருந்தது, கேது இங்கே இருக்கு. இப்போ இந்த ராகு கேது பயிற்சி இந்த 1 அக்டோபர் 30ஆம் தேதியிலிருந்து இந்த டிரான்சிட் ஆகி இந்த ராசிக்கு 5ஆம் பாவகத்துக்கு இங்கே சஞ்சாரமாகும். 11ஆம் இடத்துக்கு கேது வரும். அப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேட்டகரியில் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷம் லாபகரமானதாக இருக்கும். உங்கள் ஜாதகமும் ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு ஜாதகம். அப்புறம் டைம் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க. பொதுவாக இந்த வக்கர குரு என்ன செய்யும், வக்கர சனி என்ன செய்யும், வக்கர செவ்வாய் என்ன செய்யுங்கிறதெல்லாம் ரொம்ப டீப்பாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேது பயிற்சிகள், அந்த கேள்வி ஏன் கேட்டீங்கன்னு நான் விளக்கம் சொல்லட்டுமா? அதாவது இந்த குரு குரு பாருங்க எங்கே இருக்குங்க, 10ஆம் இடத்துல குருவோட இந்த இன்னைக்கு இந்த கேது குரு மேலே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு, சூரியன் மேலே ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. ஏதாவது நீங்கள் பிறக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு முக்கியமான கோள்கள் மேலே ராகு கேதுக்கள் சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒரு வகையான ஸ்ட்ரகிள், போராட்டங்கள், இதெல்லாம் வந்து உறவினர்களுடைய பிரிவினைகள், நண்பர்களுடைய இழப்பீடுகள், இதெல்லாம் லாஸ்ட் 1.5 இயர்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கும். அதனால் அது எப்போ அது பெயரும் அந்த கேள்வி கேட்கும்போது அந்த என்ன தசாபத்தி அந்த நடக்குது பாருங்க. குரு திசையில் சந்திர திசையில் குரு புத்தியும் குருவோட அந்தரம். அதனால் இந்த கேள்விகள் உங்களுக்கு இன்றைக்கி கேட்டுட்ருக்குறீங்க. இது சேஞ்சஸ் கண்டிப்பாக இப்படி மாறுறதுக்கு இன்னும் 31 அக்டோபர் 31 வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ரைட். இப்போது இந்த மகர லக்கணத்துக்கு அந்த ராகு கேது பயிற்சி பார்க்கலாமா? அவங்க மகர லக்கணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. விருச்சிக ராசிக்கு மட்டும் பாருங்கள், அது லக்கணத்துக்கும் பார்த்து அதில் ஒரு 3, 6, 10, 11 அதில் ஒரு 8 ராசிகள், அந்த ராசிக்கு 8 போட்டு குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு நான் அந்த வீடியோவில் விளக்கமாக நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். அதாவது என் பெயர் விஜயகாந்த், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், 23/12/89 காலை 6:30 விழுப்புரம். வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர். வருமானம் இல்லை. இப்போ நிதியை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவகம் கெட்டிருக்கு. அப்போ பணம் இல்லை, கஷ்டப்படுறேங்கிறார். அதுக்கு திசாபுத்தி அந்தரம் எந்த மாதிரி இண்டிகேட் பண்ணுதுங்கிறத பார்ப்போங்க. வறுமையை குறிக்கக்கூடியது எப்போதுமே சனிங்க. சனி சம்பந்தப்பட்டது திசாபுத்தி அந்தரங்களோ அல்லது நிதி நிலைமைகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலோ அந்த மாதிரி ஜாதகர் அதை ஃபீல் பண்ணுறார். கோள்கள் ஒரு மனிதனுடைய மனம், புத்தி, சிந்தனை, செயல்,
இதன் வாயிலாகத்தான் வந்தடைகிறது என்பதை நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன். இதில் வந்துட்டு பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வரும்பொழுது அந்த பாவக அமைப்புகள்லாம் ஜாதகருக்கு கெட்டு போயிருந்ததுன்னா அவர் வறுமையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஏங்க எல்லாருமே வந்து நம்ம ஒன்றும் இல்லை, எல்லாருமே ஒரே மாதிரியான கஷ்டங்கள் அடையிறாங்களா? ஒரே நேரத்தில் பிறந்தாங்க, ஒவ்வொரு சம்பவங்களும் வேறுபடுது இல்லை. அதுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து இப்போ ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், அதாவது லோக்கல் டிவியில், அதாவது நம்ம பழனியில் ஒருத்தர் வந்து யாசகம் பெற்றுக்கொண்டு உட்கார்ந்துருக்கிறார். ராமேஸ்வரத்தில், திருப்பதியில், ஷீரடியில் யாசகம் பெறுறவங்க, அதே மாதிரி சாதாரணமாக அன்னன்னைக்கு யாசகமே பத்தாமல் பட்டினியால் சாகக்கூடியவங்களும் இருக்காங்க. எல்லாரும் ஒரே தொழில் தான் செய்கிறாங்க. ஆக இது எல்லாமே அவரவருடைய கர்மாக்கள்னு சொல்லலாம். இந்த பாருங்கள், இந்த சனி சம்பந்தப்பட்டு சனி லக்னத்திலேயோ இந்த 2ஆம் பாவகத்திலேயோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி, வறுமை கேள்வி பார்த்தீங்களா. சனி தசை சோதனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறத அந்த லக்னத்திலேயே சனி இருக்கா? அப்போ லக்னத்தில் சனி இருக்கக்கூடியவர் எப்படி ஃபீல் பண்ணுறார்? அப்போ ஒரு கோள்கள் என்ன செய்யுது? மனம், புத்தி, சிந்தனை, செயல் இது மூலமாகத்தானே வேலை செய்யுது. அப்போ இதை நான் இத்தனை வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லும்பொழுது லக்னத்தில் சனி இருந்து ஜாதகர் 2 குழந்தைகள் இருக்கிறதே கேள்வி பாருங்க. வேலை வேற இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, 2 பெண் பிள்ளைகள் உள்ளனர், வருமானம் இல்லை. 2ஆம் பாவகம் வேலை செய்தா வருமானம், 2ஆம் பாவாதிபதியினுடைய திசை நடந்துட்டு இருக்கா லக்னத்திலே, ரைட். 10 குடையவன் அந்த ஜாதகர் பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவாதிபதி வேலை, அந்த தொழில், அந்த புத்தி ஓடிட்டு இருக்கா. கேள்வி, அந்தரம், குருவோட அந்தரம், குரு யார்? லக்னாதிபதி இல்லையா? லக்னாதிபதி வக்கரமாகி விட்டாரா? கேள்வி என்ன? அதாவது குரு வக்கரம் என்று நான் அதை எடுத்துக்கவே இல்லை. என்னை பொறுத்தவரை இந்த பாவாதிபதி வக்கரம், வருங்கால ஜோதிடர்களே, வருங்கால சந்ததிகளுக்கு இந்த எந்த பாவாதிபதி வக்கரமாகிறதோ அந்த பாவாதிபதியினுடைய தன்மை, அதனுடைய வேகம் குறைகிறது. லக்னாதிபதியே வக்கரம் பெற்று இருப்பதால் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை நிறைவேற்றி அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வது என்ற சிந்தனையில் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த 23 டிசம்பருக்கு மேலே இவருடைய நிலைப்பாடுகள் கண்டிப்பாக மாற்றம் வரும். சனி திசையில் புதன் புத்தி, தொழில் வகையில் ஒரு மாற்றங்கள் வருவதற்கு இந்த தேதிக்கு அப்புறம் வாய்ப்புகள் உண்டு. ஆக ஒவ்வொரு சம்பவங்கள் ஒரு ஜாதகருடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அவர் கேட்கும் கேள்விக்கும் ஏதாவது நான் நீங்கள் இந்த தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஒரு 10 பேரில் 7 பேருக்காவது அவருடைய நிலைப்பாடுகளில் கேள்வி இருக்கா இல்லையா? 3 பேருக்கு மட்டும் இருக்காது, அந்த 3 பேர விதிவிலக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது 70% இதில் மார்க் எடுத்தாலே பெரிய விஷயம். விஜயகாந்தனுடைய கேள்வி என்ன? ரொம்ப கஷ்டமாக இருக்கு சனி லக்னத்தில், வேற எந்த நட்சத்திரம், என்ன சாரம், ஜாதக பலன்கள்லாம் இப்போ பார்க்க முடியாது. கேட்ட கேள்வி டேலியாக தான் அந்த கேள்விக்கு பதில் எப்போ கிடைக்கும்? 23-12 மேலே கிடைக்கும், ரைட். அடுத்தது ஜெய் ஹனுமான், 1 மாதம் முன்னாடி, என் பெயர் திருப்பதி, 2000 காலை 4:50 புதுக்கோட்டை, நான் இப்போது எப்படி உள்ளேன், 30 வயதிற்கு மேலே எப்படி இருப்பேன், இதுக்கு ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். அதே மாதிரி இப்போ நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து மோடி மஸ்தான் வேலையாட்டு நான் இப்போ எப்படி இருக்கேன் சொல்லக்கூடாது. எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டால் தான் இங்கே பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு உங்கள் திசாபுத்தி அந்தரம் பதில் சொல்லுதா இல்லையா? எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டதுக்கு இதில் லாஜிக் ஏதாவது இருக்கான்னு வருங்கால சோதனர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் இதை நம்ம ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். திருப்பதி 17/6/2000 முதல்ல இந்த ஜோதிட சாஸ்திர ரீதியாக ஒரு மனிதன் சரியான அவருக்கு நடக்கக்கூடிய திசாபுத்தியாகப்பட்டது உண்மையாக அவருக்கு வேலை செய்தாங்கிறத வருங்கால சந்ததிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஜோதிடத்தை நம்ம எதுக்கு எடுத்துக்கலாம், எதிர்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நமக்கு ஒரு கருவியாக எடுத்துக்கொள்ளலாம். லக்கணம், லக்னாதிபதியினுடைய திசை, லக்னாதிபதி சுக்கரன், லக்னாதிபதியே 2ஆம் இடத்துல, அதே மாதிரி இவருடைய கேள்வி, நான் இப்போது எப்படி உள்ளேன், 30 வயசுக்கு மேலே நான் எப்படி இருப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன வயசாச்சு? 23 வயசாச்சு. புதன் 5 குடையவன், 5ஆம் இடம் கற்பனை, ட்ரீம். அவருடைய ஜாதகப்படி அவர் என்ன நினைக்கிறாரு,
அவர் ட்ரீம் பண்ணி நம்ம எதிர்காலத்தை பற்றி அவர் யோசனை பண்ணுறாரு. எதிர்காலம் எப்படி இருக்கும், லக் ஒன்று அஞ்சும் சம்மந்தப்படணுங்க. ஒன்று அஞ்சு சம்மந்தப்பட்டதுனாலே அவர் நான் எனது இது லக்கணம். ஐந்து கற்பனை ட்ரீம் கனவு, கனவு கன்ற 30 மேலே எப்படி இருக்கும், அந்த 30 வயசுக்கு மேலே அவருக்கு சந்திர திசை நடக்கும். சந்திரன் 3 குடையவன் 8 இடத்துல, அதனால் அந்த சந்தேகம் 30-40 எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. உங்களுக்காகவே ரிஷப லக்கணமும் தனுசு ராசியும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள் சாமி. அதில் சந்திர திசை வரும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை போய் பாருங்கள். அடுத்தது முத்துக்குமார், 1 முன்பு, ஹாய் திஸ் இஸ் முத்துக்குமார் ஃப்ரம் சென்னை, உங்கள் வாக்கு படித்தது, நன்றி நன்றி நன்றி. இதுதான் சார் ஜோதிடருக்கு தேவை. டாக்டருக்கு என்ன தேவை சார், ஆப்ரேஷன் சக்ஸஸ், நான் தப்பிச்சிட்டேன் சார், தேங்க்யூ, வாழ்த்துக்கள். அதே மாதிரி அஸ்ட்ராலஜருக்கு என்ன தேவை, நீங்கள் கொடுக்கக்கூடிய டானிக் என்ன, பணத்தை விட அந்த உங்களுக்கு சொல்லி நடந்துருச்சு, உங்கள் வாக்கு பலித்தது, நன்றி நன்றி. கேது பகவான் ஞானம், சனி பகவான் தைரியம், சந்திர பகவான் அதிர்ஷ்டம், இன்னும் அநேகம் உங்கள் ஆசிகளுடன். உங்கள் மாணவன் முத்துக்குமார், SBI லைஃப் சென்னை. கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நவகிரக பலமுடன். நான் இப்படி தான் வாழ்த்துறது, வாழ்க வளமுடன், நவகிரக பலமுடன். நான் நம்புறது நவகிரகங்கள், மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு நவகிரகங்கள் தான் நமக்கு தெய்வம். சூரியன் தான் காலையில் எழுந்திரிச்சு நம்ம சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வேலையை ஆரம்பித்து சூரியன் அஸ்தமனம் ஆச்சுன்னா பஞ்சாங்கத்தை எடுத்து மடித்து வச்சுட்டு கிளம்பிடும். ஒவ்வொரு ஜோதிடர்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் இருக்கும், அதில் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். அதே மாதிரி இந்த முத்துக்குமார் மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்னை நம்பியவர்கள், என்னுடைய அப்ரோச் பிடித்தவர்கள், என்னுடைய வே ஆஃப் இந்த வியூ அது தெரிஞ்சவங்கள்லாம் கண்டிப்பாக 100% சக்ஸஸ் தான். என்னை நம்பியவர்கள் உலகெங்கில் இருக்கக்கூடிய சாதகர்கள். என்னுடைய மெத்தட்னு ஒன்றும் கிடையாது, எப்போ சொல்லிட்டேன், என்னுடைய அப்ரோச் ஆராய்ச்சி அவங்களுக்கு சரியாக இருக்குது. ரைட், இதில் வந்து அவர் இந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் அதில் கேள்விகள் எதுவும் இல்லை. அடுத்தது ஞான பிரகாஷ், 10th லார்டு 8th ஹவுஸ், சம் பீப்புள் காட், அதாவதுங்க டிடெக்டிவ் ஹேக்கர் கவர்மெண்ட் ஜாப், ஹவு இஸ் பாசிபிள், அதாவது 10th பாவாதிபதி 8th. இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் பதில் சொல்லிட்டேன் நான். 10 குடையவன் 8ங்கிறது தொழில் ஆரம்பித்து தொழிலில் வந்து 8 இடம் என்பது அந்த திசா பற்றி நடந்துச்சுன்னா டோட்டலாக அது போய் டவுன் ஆகி அது வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும். பொதுவாக பிறக்கும் பொழுது இப்போ 10 குடையவன் 5 இப்போ எனக்கு இருக்குது, 10th பாவாதிபதி 5th இடத்தில் இருக்கும்பொழுது யூகத்தின் அடிப்படையில் தொழிலமையும். அஸ்ட்ராலஜி என்பது யூகம் இல்லையா, அதில் நாம் 22 23 ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். அதே 10 குடையவன் 8 இடத்திலிருந்து அந்த திசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். 10 குடையவன் 5 இடத்திலிருந்து எனக்கு அந்த புதன் திசை நடக்கும்போது ஜோதிடத்தை படித்தேன். 17 வயசுக்கு வரைக்கும் சனி திசை, 19 வயசுலேருந்து ஈடுபாடு வந்தது புதன் நிலை. அதனால் இது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ரைட், ஸ்ரீதேவி திருச்சி, கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஜாப், அந்த அரசு வேலை அப்படிங்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, நல்ல படிங்க சாமி, ஜாதக அமைப்புகள் இருக்கு. இப்போ 87 பிறந்திருக்கிறீங்க, 87, இந்த 87 உங்களுடைய வயசு என்ன, கவர்மெண்ட்டில் சில வயசு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, 15/3/1987, 1 12:13 திருச்சி. அரசு உத்தியோகம் லக்கணத்திற்கு 10th பாவகத்தில் சூரியன் குரு ராகு போன்ற கோள்கள், இந்த 10th சிம்ம ராசி, இதெல்லாம் அரசு உத்தியோகத்துக்கு நல்ல சப்போர்ட்டிவான அமைப்பு. இவங்க நல்ல டீச்சிங் லைனில் இருந்தாங்கன்னா மிதன லக்கணம், அவங்க எந்த லைனில் இருக்கிறாங்கன்னு இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் கீழே போட்டிங்கன்னா தான் தெரியும். என்னுடைய ஆராய்ச்சியில் இவங்க நல்ல ஆசிரியர், அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் இது மாதிரி நிலையில் இருந்தாங்கன்னா அரசு உத்தியோகத்துக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உத்தியோகத்தை பற்றி அவங்களுடைய கேள்வி, அந்த கேள்வி வந்தாலே அந்த அந்தரம் ஓடுது பாருங்கள். மார்ச் 22/3/2023 சனியனுடைய அந்தரம், சனியனுடைய வேலை அப்படிங்கிறது வேலை பற்றிய கேள்வி,
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ராகு திசையில் சுக்கர புத்தி அது ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல இருப்பதால் அவங்க அந்த ஃபீலிங் வந்து நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கொஸ்டின் மார்க்கை போடுற அளவுக்கு வந்துருச்சு. ரைட், அடுத்தது லக்னத்தில் கேது, ஏழில் கேது எப்படிப்பட்ட வரன் அமையும், லக்னத்தில் கேது எப்போ சார் திருமணம், 8:10:86, 5:10 AM. சார் லக்னத்தில் கேது என்னை பொறுத்த வரைக்கும் நானும் நிறைய சொல்லிட்டேன், ராகு கேது தோஷம் என்பது ஜோதிட சாஸ்திர ரீதியாக திருமணத்தை தாமதப்படுத்தவில்லை, சோதிடர்களும் புரோக்கர்களுமே தாமதத்துக்கு காரணகர்த்தாவாக ஆகிவிடுகிறார்கள். அந்த திசாபுத்தி நடக்கும்போது வேணா நாங்கள் சொல்லுவோம், என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன், ராகு கேதுக்கு லக்னத்திலேயோ ரெண்டாம் இடத்துலேயோ 7-8 இருந்து திசை நடந்ததுன்னா திருமணம் தள்ளி போகும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக ராகு கேதுக்கள் பாருங்கள் உங்களுக்கு எங்கே இருக்குது, ராகு கேது லக்னத்திலேயே கேது, 7 ராகு, 7 பாபாதிபதி வக்ரம், வக்ரம் பெற்ற வக்ரம் என்ற வீடியோ இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிருக்கேன், என்னுடைய அனுபவம். கோள்கள் வக்ரமாகவில்லை நேயர்களே, வருங்கால ஜோதிடர்களே, கோள்கள் ஒரே சைஸில் தான் இருக்குது, கோள்கள் எங்கேயாவது வக்ரமாச்சுன்னா அதனுடைய தன்மைகளில் மாறுதான்னா பாவகம் தான் மாறுது. 7 பாவாதிபதி வக்ரம், 7 பாவாதிபதி வக்ரம் இப்போ பாருங்கள் 37, திருமணம் நடக்கவில்லை, 7 பாவகத்தில் ராகு, சரிங்களா. இப்போ என்ன திசா புத்தி நடந்துட்டுருக்கு, சுக்கர புத்தி, சுக்கர திசையில் குரு புத்தி. இவங்களுடைய கேள்வி என்ன, திருமணம் பற்றிய கேள்வி, திருமணத்திற்கு கேட்ட கேள்விக்கும் நடக்கிற திசா புத்திக்கும் தொடர்பு இருக்கிறதா, உலகெங்கிலும் இருந்து பார்க்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்கள் அதே மாதிரி என்னுடைய வாடிக்கையாளர்கள் சோதிட ஆரம்ப நிலை ஜோதிடர்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் சுக்கர திசையில் குரு புத்தியில் ராகு அந்தரம், சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்குது, குரு புத்தி ஏழுக்குடையவனுடைய புத்தி குரு, 7 நின்ற கோளனுடைய அந்தரம், ராகுனுடைய அந்தரம். கேள்வி என்ன, எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும், இப்போ புரிஞ்சிட்டிங்களா, ஜாதி தொழிலை பற்றி கேட்டாங்களா, வீடு வாகனம் வாங்குறத பற்றி கேட்டாங்களா, குழந்தைய பற்றி கேட்டாங்களா, அப்போ அவங்க கேள்வியும் அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த திசையில் இந்த புத்தியில் இந்த அந்தரம் ஓடும் பொழுது என்ன ஓட்டங்கள் எந்த மாதிரி ஓடும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக உலகங்களில் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்களா, ஒருத்தங்க வந்து உக்காந்துருக்காங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து கொடுத்து நம்ம இந்த திசாபத்தி அந்தரத்தை பார்த்துட்டு நாங்களாம் அவங்கள்ட்ட கேள்வி ஓப்பன் எதுக்காக வந்துருங்க, இப்போ உங்களுடைய கேள்வி என்ன தெரியுமா, திருமணம் பற்றியதா, வேலை பற்றியதா, குழந்தை பற்றியதா, இடமாற்றம் பற்றியதா, நம்மளே கேட்கணும். அதுதான் பாரம்பரிய ஜோதிடம் இந்தியன் பராசரர் மெத்தடாலஜியில் அழகாக உங்களுக்கு வந்து திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இதெல்லாமே வந்து கரெக்டாக வரும். அப்படி வரும்போது இது மாறும் தன்மை உடையது, மாறும் தன்மை உடையும்போது மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கேள்விகள் மாறும், காட்சிகள் மாறும், அது அடுக்க அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க. கோட்சாரம் எதற்கு, இப்போ திசா புத்தி அந்தரம் தானே முக்கியம், கோட்சாரம் வந்து இதில் ஏதாவது கெட்டிருந்து இவங்க கேட்குற கேள்விக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அந்த கோச்சாரத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம், அதோடு அந்த ஊறுகாய் மாதிரி தொட்டுட்டு விட்டுறணும். அதை எடுத்து இந்த கோச்சாரத்திலே இவங்க இப்போ விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு வந்து இது நடந்தே தீரம், இந்த இதில் வக்கர சனி பயிற்சி இதெல்லாம் வந்து ராகு கேதுல இதெல்லாம் நடக்கும்னு உங்களை மோட்டிவேட் பண்ணலாமே ஒழிய உண்மை நிலவரத்தை அறிந்தவர்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 1000 பேர்கள் இந்த வீடியோவை அவங்களுக்கெல்லாம் புரியும் சூட்சமம், ஆஹா கரெக்டாக உனக்கு என்ன திசை என்ன புத்தி என்ன அந்தரம் ஓடுது உங்கள் லக்கணம் ஜோசியமே உண்மையாக அழகாக அந்த கேள்வி பதில் ஒரு 100 எபிசோட் போடுறேன், எல் நீங்கள் கேட்குறது நீங்கள் தான் கேட்டிருக்கிறீங்க, நானாக இதை கேள்வியை உருவாக்க முடியாது, நானாக உருவாக்கி அதுக்கு வந்து வடிவம் கொடுக்க முடியாது, நடிக்க தெரியாது, நானாக வந்து யாரையாவது ஃபோன் போட்டு கேள்வி கேளுங்கன்னு சொல்ல முடியாது, யூடியூப்பில் நீங்கள் கேட்குற கேள்வி 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டது. ரைட், பாருங்கள் இவங்களுடைய ஜாதகத்தில் எப்போ சார் திருமணம் அப்படிங்கிறது, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராகு இந்த குருதசை குரு புத்தி முடிஞ்சு சனியினுடைய புத்தி 5 பாவாதிபதி யோகாதிபதி, யோகாதிபதியினுடைய புத்தி வரும்போது இவங்களுக்கு திருமணம் நடக்கும், அது 2023 11 மாதம் 23 தேதிக்கு மேலே நடக்கும். ரைட், ஸ்ரீதேவி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அடுத்தது வந்து பிரசாந்த், அதுக்கப்புறம் பாருங்கள் ஐயா திருமணம் எப்பொழுது
ஐயா இதுதான் திருமணம் தான் தீபா எல்லாமே மேரேஜ் தான் நிறைய கேக்குறாங்க திருமணம் தீபோசரஸ் வந்து 10/10/97 சேலம் குருவோட அந்தரம் வந்து குருவோட புத்தி இப்ப ராகு அந்தரம் உங்களுக்கு முடியணும் சரிங்களா அதான் அந்த காரிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால ராகு அந்தரம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு திருமணங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது 10/3/96 கரூர் சுரேஷ் துலாம் ராசி சிம்ம லக்கணம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கவர்மெண்ட் எல்லாமே கவர்மெண்ட் ஜாப் நல்லா படிங்க சாமி அரசு உத்தியோகத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு 10/3/96 நிரஞ்சன் 720க்கு 720 மார்க் வாங்கினார் பாருங்க நீட்ல அவருடைய ஜாதகம் கிடைச்சதுன்னா போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் யாராவது இருந்தால் அவருடைய டேட்டா பொறுத்து டைத்தை எனக்கு அனுப்பி விடுங்க 18/25 ஏன்னா அதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் கற்றது கைமண் அளவு இல்லாதது கடல் அளவு அதனால் எல்லாம் தெரிந்தவர் என்று நம்ம எந்த ஜோசியரும் நம்ம சொல்லிக்கக்கூடாது நமக்கு தெரியாதது விஷயங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி இப்போ இவங்க பாருங்க கேள்வி மேரேஜ் லைஃப் பொதுவாக லக்னத்துக்கு 7ஆம் பாவாதிபதி 8இல் ஏழுக்குடையவன் கேது சனி சேர்க்கை உங்களுடைய ஜாதகம் ஏழுக்குடையவன் கெட்டு 11க்குடையவன் 7ஆம் இடத்தில் இருந்தால் நீங்கள் கல்யாணத்தை வந்து கவனமாக பார்த்து அந்த திருமணத்தை நீங்கள் செய்யணும் உங்களுக்கு 7ஆம் பாவகத்திலே புதன் இருந்து திசை நடக்குது கேள்வி வந்து திருமணம் பற்றிய கேள்வி திருமணம் பற்றிய கேள்விக்குண்டான புத்தி வந்து சுக்கர புத்தி சுக்கரன் அப்படிங்கிறது 10க்குடையவன் 9ஆம் இடத்தில் சுக்கரனுடைய அந்தரம் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ சரிங்களா அதே நேரத்தில் கேதுவனுடைய புத்தி போயிட்டு இருக்கிறதுனால கேது ஏழுக்குடையனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கு 6ஆவது மாதத்துக்கு அப்புறம் தான் சுக்கர புத்தி வரும் அதில் உங்களுக்கு திருமணம் நடக்கும் அடுத்தது உங்களுடைய கேள்வி அரசு உத்தியோகம் பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க பொதுவாக 10ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாக தொடர்பில் இருக்கு நடக்கக்கூடிய திசை வந்து நல்ல கல்வியாளர் நன்கு படிக்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் பண்ணும் அதனால் நீங்கள் சிம்ம லக்னம் துலாம் ராசி நன்கு படிங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அரசு உத்தியோகத்துக்கு சான்சஸ் இருக்கு அதுல தடை இல்லை 6ஆவது மாசத்துக்கு மேல சிறப்பாகன யோகம் ரைட் அடுத்தது மிஸ்டர் ராஜ் சோலோ 4 நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கிறார் சார் எப்போ மேரேஜ் இவரும் திருமணம் பத்தி கேட்கிறார் 14/12/94 ஊர் போடவே இல்லை 14/12/1994 14/9 சார் ராஜ் உங்களுடைய கேள்வி திருமணம் அப்படிங்கிறது தசாபுத்தி என்ன சொல்லுது திருமணத்துக்கு உண்டான அந்த கேள்விக்கும் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ரைட் இது பொதுவாக எல்லாருக்கும் உள்ளதுதான் ஆக உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய திசை அப்படிங்கிறது இந்த 2024 ரெண்டாவது மாதத்துக்கு மேலே வரும் 7ஆம் இடத்துக்கு 12 ஒரு கோள் இருந்து திசை நடந்ததுன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட சுப விரயங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ திசை கழிவுல இருக்கிறீங்க அதனால இந்த ஒரு திசை முடிகிற வரைக்கும் அமைதியாக இருங்க அடுத்தது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் எப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேலே எடுங்க எங்கிட்டே கேளுங்க அடுத்தது அந்த புதிய திசைக்கு உண்டான பலாபலன்களோட நம்ம பார்ப்போம் அடுத்தது லக்னாதிபதி 6இல் லக்னாதிபதி 6ஆம் பாவகத்தில் திசை எப்படி இருக்கும் ஐயா இது ஒரு நல்ல கேள்விங்க லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா எப்போதுமே அது எதிரியை அதனுடைய புகையில போய் சந்திக்கக்கூடியது பயப்பட மாட்டாங்க லக்னாதிபதி எங்கிருந்தாலும் குற்றம் இல்லை லக்னாதிபதி 6, 8, 12 இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் அவருடைய சிரமங்களையும் கடன் நோய் எதிரி இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் 7/3/89 19/20 ஊர் பெயர் இல்லை
புதன் திசை லக்னாதிபதி ஆறு. பொதுவாக அவருடைய கேள்வி ஆறாம் பாவகத்தை இண்டிகேட் பண்ணி கேட்டிருக்காரு. இந்த லக்னாதிபதியே ஆறாம் இடத்துல இருந்து எத்தனை இது எதெல்லாம் நடக்குது பாருங்க. லக்னாதிபதி திசை, லக்னாதிபதி புத்தி, லக்னாதிபதி அந்தரம். இந்த லக்னாதிபதி ஆறாம் பாவகத்தில், அதே மாதிரி பாவக சக்கரத்தில் எங்கேயும் மாறல. அதுக்கப்புறம் ஷட்பலத்திலையும் இது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. அந்த லக்னாதிபதி வந்து யாருடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறார். அவிட்டம், அவிட்டம் வந்துட்டு மூன்றாம் பாதம். இந்த செவ்வாய்ங்கிறது அட்டமாதிபதி, இருந்தாலும் அது ஒன்பது மூணு எட்டு கூடையவனுடைய சாரம். அது ஒன்பதாம் பாவகத்தில் குருவோடு சேர்ந்துருக்கு. இவருடைய ஜாதக அடிப்படையில் கடன் நோய்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது, அவர் தப்பித்து கொண்டு வந்து விடுவார். எனவே இன்றைய நாம் ஹைலைட்டாக பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாக்கு பழித்தது, காதல் திருமணமா இப்படிலாம் நம்ம பார்த்தோம். லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்பதை பார்த்தோம். எனவே இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி 25 மேலும் நம்முடைய வாடிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கு நாம் பதிலை பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் திசா புத்தி அந்தரம் வேலை செய்தா இல்லையா, சும்மா மலேசியாவிலலாம் ஒரே ராசியை மட்டும் வச்சுக்கிட்டு ஜோதிட பலன்களை பார்த்துக்கிட்டு அதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் லக்னத்தை வைத்துக்கொண்டு திசாபுத்தி பலன்களை அந்த சொல்லக்கூடிய முறை சொல்ல முடியாது. ஒன்லி ராசி பலன் தான், மாச ராசி, வார ராசி பலன், புதன் பெயர்ச்சி, இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உண்மையிலேயே வாடிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கு அந்த கிரகம் வேலை செய்தா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதனால இது ஒரு ஆய்வு நோக்கத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 100 கேள்வி பதில் போட்டும் பார்ப்போம் என்றும் உங்களுடைய சோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் உங்களுடைய இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிறந்த ஊர் அனைத்தையும் எழுதி, ஆணா பெண்ணா எழுதி ஏதாவது ஒரு கேள்வியை கேளுங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் எந்த மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்ணுறேங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.